சிவா திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி, திருமலநாயனார் திருவடிகள் போற்றி, சக்தி விநாயகர் திருவடி வணங்கி, இறைவன் சிவபெருமானுடைய திருவடி, முருகனடி அம்மன் திருவடி, இங்கு இருக்கின்ற சன்னிதியில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களையும் வணங்கி, மங்களாம்பிகை உடனவர் மகிமாதீஸ்வரர், முக்கண்ணி உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர்சீர் பரவுவார், சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை வணங்கி, இந்த பணியை நாம் செம்மையாய் செய்வதற்கு தேவையான உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகளிடத்திலே விண்ணப்பித்து நம்முடைய வகுப்பை தொடங்கலாம். திருமந்திரத்தில் திருமந்திரம், திருமூல நாயனார் அவருடைய திருமந்திரம் 5 தந்திரம், என்னுடைய நூலில் 1444 எண், பேணிப்பிறவா உலகருள் செய்திடும் என்று தொடங்குகின்ற மந்திரம். இந்த மந்திரத்தை உரையாசிரியர்கள் கொண்டு குட்டு செய்து உரை சொல்கிறாங்க. கடைசி வரியை முதல் வரியாகவும், கடைசி வரிக்கு 1 எண், 2 வரிக்கு அப்படியே 2 எண், முதல் வரிக்கு 3 எண், 3 வரிக்கு 4 எண் அப்படி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நம்ம அந்த வரிப்படியே நான் முதல்ல பொருள் சொல்லியிருக்கிறேன். முதல் வரிக்கான பொருள், தொடர்ந்து சாதித்தால் பிறவா நிலையை அடையலாம், தொடர்ந்து சாதித்தால் பிறவா நிலையை அடையலாம். இதில் கட்டாகுதிய, தொடர்ந்து சாதித்தால் பிறவா நிலையை அடையலாம். காணில் என்று தொடங்குகின்ற வரிக்கான பொருள், கனல் வடிவாயிருக்கின்ற இறைவனை, கனல் வடிவாயிருக்கின்ற இறைவனை யோகத்தில் கண்டால் சிவயோகம், பிராக்கெட்டில் அருள்நிலை கைகூடும். அடுத்த நாணில் என்று தொடங்குகின்ற வரிக்கான பொருள், உலகியலில் மயங்கி யோகம் செய்வதில் நாணம் கொண்டால், நாணம் கொண்டால் பிராக்கெட்டில் தகுதியற்ற நிலைன்னு அர்த்தம், நாணம் கொண்டால் அது சாதனமும் கைகூடாமல் தன் நிலையிலிருந்து நழுவி நல்வினை செய்யாது தீவினை செய்து நரகு செல்ல வழி செய்துவிடும், நரகு செல்ல வழி செய்துவிடும். நரகு, நரகு அந்த மந்திரம் புக் இருக்கா, அதில் நரகுங்கிற வார்த்தை இருக்கும் பாருங்கள், நரகம் செல்ல வழி செய்துவிடும். கடைசி வரி, உடம்பில் மூலாதாரத்தில் சுடுகின்ற அக்னியாக சிவபெருமான் இருக்கிறார். அதில் இருக்கிறபடியே நாம் பொருள் எழுதிட்டோம், ஆனால் பொருள் பார்க்கும்போது நான் சொன்ன நம்பர் படி பார்த்தீங்கன்னா தான் புரியும். முதல்ல எந்த வரிக்கு பொருள் சொல்லணும், என்ன பொருள், உடம்பில் சுடுகின்ற அக்னியாக இறைவன் இருக்கிறார். மந்திர வரியை படித்து பாருங்கள், ஊனில்னா உடம்பில்னு அர்த்தம், ஊனில்ங்கிற சொல்லுக்கு உடம்பில், அங்கின்னா நெருப்புன்னு அர்த்தம், உத்தமன்னா சிவபெருமான்னு அர்த்தம். உரைகள் எல்லாம் ஒன்றும் புரியலை, அவங்க வந்து வரிய வரிய மாற்றி விட்டு
அந்த உரையாசிரியர்களுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, புரியலைன்னா நிறைய எழுதி விடுவாங்க, இலக்கணம் சொல்லிடுவாங்க. புரியலைன்னா என்ன சொல்லிடுவாங்க, இலக்கணம் சொன்னால் குழம்பிடும், பிரச்சனை முடிஞ்சுது. நான் வந்து வேறு ஒரு உரையை பின்பற்றி தான் சொல்லிகிட்ருக்கிறேன், புரியுதா? என்ன சொல்கிறாரு, உடம்பில் சுடும் மூல அக்னி நெருப்பாக யார் இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார், புரியுதா? இதில் வந்து நீங்கள் உடம்பில் அப்படிங்கிறத மூலாதாரத்தில்ன்னு எடுக்கணும், கட்டாயம் உடம்புன்னு எடுக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இதுவரைக்கும் திருமந்திரம் நடத்தின அனுபவத்தில் சொல்லிகிட்ருக்குறோம், புரியுதா? நெருப்புங்கிறத அப்படியே நெருப்புன்னு எடுக்கக்கூடாது, நெருப்புங்கிறத குண்டலினி சக்தின்னு எடுக்கணும், அப்படின்னா தான் புரியும், இல்லைனா யோகம் புரியாது. நெருப்புங்கிறத குண்டலினி சக்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும், புரியுதா? நீங்கள் அதெல்லாம் குறிப்பாக எழுதிடுங்க, நெருப்பு என்பதை குண்டலினி சக்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும். குண்டலினி சக்தி ஆற்றல் வடிவாக இருப்பதால் அதுவும் சுருண்டு கிடக்கின்ற பாம்பு போல் கருதப்படுவதால் அதனை நெருப்பு என்று சொல்லுதல் மரபு. நெருப்பு என்று சொல்லுகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும், புரியுதா? குண்டலினி சக்தியை நெருப்புன்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து ஆற்றல் வடிவமாக இருக்குது. குண்டலினி சக்தி ரொம்ப சிம்பிளாக யோசிக்கணும், நீங்கள் அந்த யோகி மாதிரியே யோசிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. எனர்ஜி எங்கே இருந்தாலும் ஹீட் அங்கே இருக்கும், புரியுதா? கரூரில் ஒரு இடத்துல கேட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், எனர்ஜி எங்கே இருந்தாலும் என்ன இருக்கும், ஹீட் இருக்கும். இது எனர்ஜி இருக்கிற இடத்துல ஹீட்டு கம்பல்சரி இருக்கும், ஒன்றும் இல்லை. நீங்கள் வேகமாக உங்கள் கை எப்படி சுற்றினாலே அந்த இடத்துல என்ன வந்துடும், ஆமாம், ஆக்டிவேட் ஆகும்போது ஹீட்டு தானாக வந்துடும், புரியுதா? எனர்ஜி இருக்கிற இடத்துல ஹீட் இருக்கும். குண்டலினி சக்தி ஒரு எனர்ஜியாக இருக்கிறதுனால அதுவும் எப்படி கிடைக்குது, ஆக்டிவேட் ஆகாத எனர்ஜியாக கிடக்கிறதுனால உறுதி அங்கே என்ன இருக்கும், ஒரு வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தை தான் நம்ம நெருப்புன்னு சொல்கிறோமே தவிர, சிவனை பற்றிய விஷயங்கள் தெரியாதவர்கள் அதை ஒரு சூடுன்னே நினச்சிட்டு இருக்கிறாங்க, சூடு கிடையாது, புரியுதா? இப்போ நீங்கள் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுத்தேன் கரூர்காரங்களுக்கு. இப்போ வந்து புயல் வரும்போது வானிலை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, புயல் வருது, ஏன் வருதுன்னு சொல்கிறாங்க, இப்படி காற்றில் அழுத்தம் வருது. வேற அவன் வந்து நிறைய வார்த்தையை பயன்படுத்துவான், கவனிக்கணும், எல்லாத்தையும் கவனிச்சா தான் சைவம் படிக்க முடியும். வெப்பசலனம் அப்படின்பா, என்ன சொல்லுவான், வெப்பம் காற்று தண்ணி மூணு சேரும்போது தான் புயல், புரியுதா? இதே புயல் தான் இங்கே நடக்குது, உடம்புல நடக்குது, அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு 500 புஸ்தகம் புரட்டினாலும் ஒன்றும் புரியாது, ப்ராக்டிக்கலாக சிம்பிளாக யோசிக்கணும். அதாவது வெப்பமும் காற்றும் தண்ணியும் சேரும்போது தான் எதா மாறுது, புயலாகுது, மழையாகுது, இயற்கை சீற்றமாக மாறுது. எனர்ஜி என்னாகுது, கிரியேட் ஆகுது, எனர்ஜி கிரியேட் ஆகுது. அப்போ அந்த உடம்பில் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி, அது இங்கே மழைங்கிறோம், அங்கே வந்து அருட்சக்தி, இங்கே காற்றுங்கிறோம். நீங்கள் அந்த இடத்துல எப்போவுமே உங்களுக்கு நெருப்பு இருக்கிற இடத்துல காற்று இருக்கும், ஏன் இருக்கணும், சித்தாந்தப்படி சொல்லுங்கள், ஏன் இருக்கணும், அடுத்த போதமே அதுதான், ஆகாயம் காற்று நெருப்பு. இப்படி யோசித்தால் ஒழிய இந்த மந்திரங்களையெல்லாம் நீங்கள் 500 வருஷம் படித்தாலும் புரியாது, உரையை வச்சுலாம் புரியவே முடியாது. ஒரு உரை படித்தேன் அப்படியே குழம்பிச்சுது, வேறொரு உரையிலேருந்து இங்கே இவ்வளோதான் இருக்குது, நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன், இவ்வளவுதான், இதை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறேன், புரியுதா? வேறொரு உரையை பார்த்து பொருள் மட்டும் எழுதி விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஆமாம். அப்போ இப்போ புரிஞ்சிட்டவங்களுக்கு, ஆகாயம் இருந்தால் என்ன வரும், காற்று இருக்கும், காற்று வந்தால் நெருப்பு வந்துடும், நெருப்பு இருக்கிற இடத்துலலாம் என்ன இருக்கும், காற்று இருக்கும். அதனால தான் மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்துன்னு சொல்கிறோம், கால்னா காற்று, மூலாதாரத்தில் கனல், புனர்தான் கனல் என்பதை நீங்கள் நெருப்பு என்று பார்க்கக்கூடாது, அது வந்து சைவம் தெரியாதவங்க பார்க்குறது. அதை எப்படி பார்க்கணும், அதாவது இயக்கப்படாத எனர்ஜி, அந்த எனர்ஜியை தான் என்ன சக்திங்கிறோம், குண்டலினி சக்தின்னு சொல்கிறோம், புரியுதா? குண்டலினி சக்தின்னு சொல்கிறோம். அது மூலாதாரத்திலிருந்து கிளம்பி எனது அநாகதம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி, இதுவரைக்கும் என்ன சக்தியாக வரும், மறைப்பு சக்தியாக வரும், இதுவரைக்கும் மறைப்பு சக்தியாக வரும்.
அது பிறகு அருட்சக்தியாக மாறிடும். இந்த கான்செப்ட் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது கிளம்பி வரும்போது நேரடியாக அருட்சக்தியாக கிளம்பாது, ஐந்தாம் ஆதாரம் வரை மறைப்பு சக்தியாக வரும், ஐந்துக்கு பிறகு அருட்சக்தியாக மாறிவிடும். அப்படியானால் இந்த அங்கி என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது சரியாக இருக்கும்? நெருப்புன்னு புரியக்கூடாது, சிவாக்கினின்னு புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? சிவ அக்னி அல்லது சிவசக்தி அப்படி புரிந்து கொள்ளணும். வெறுமனே நெருப்புன்னு புரிஞ்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது. இப்போ அந்த வரியை படிங்க, புரியும். அந்த வரியை படித்து பாருங்க. ஊனில் என்ன அர்த்தம்? மூலாதாரத்தில் சுடுமங்கி. சுடுமங்கின்னா அதாவது அதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. குண்டலினி சக்தி சுருண்டு கிடக்கிற பாம்பு போல் கிடக்கும்போது அதற்கு எது அதிக ஆற்றல் தேங்கி கிடக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆற்றல் குவிவு ஏற்படும் இல்லை, அதைத்தான் சுடுமங்கின்னு சொல்கிறோம். அதாக உத்தமன் தானே, சிவபெருமான் தான் நெருப்பாக இருக்கிறாரு. இதுதான் சைவர்களுக்கும் மற்ற யோக மார்க்கிக்குள்ள வேறுபாடு. அவன் நெருப்பு நெருப்பும்பா, நெருப்புனா என்னதுன்னு சொல்ல தெரியாது. மூலாதாரத்து மூண்டல் கனல் அப்படின்னா காலால் எழுப்பி அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய கேள்விப்பட்டிருக்கிறேன். காலால் எழுப்பின்னா நம்முடைய காலை மடித்து பெருவிரலை மூலாதாரத்தில் வச்சு அழித்து, இப்படி விளக்கம் சொல்கிறலாம் இருக்கிறான், அப்படி விளக்கம் சொல்கிறவனெல்லாம் இருக்கிறான், புரியுதா? அதனால் ஏமாந்துடக்கூடாது. நம்ம சைவ அடிப்படையில் யோசித்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ குண்டலடி சக்தியை எழுப்புறது வந்து ரொம்ப ஈஸி. என்ன கேட்டால் எவ்வளவு ஈஸினா, உங்களுக்கே தெரியாமல் சைவம் பண்ண பண்ணால் அது தானாக எழுந்து கொள்ளும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொன்னால். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? சைவ சித்தாந்தத்தில் இருவினை ஒப்பு நலபிரிவாங்க, சத்தினி பாதம். சத்தினி பாதங்கிறது என்னது? அருள் வீழ்ச்சி. மறைப்பு சக்தி என்ன சக்தியாக மாறணும்? மறைப்பு சக்தி அருள் சக்தியாக மாறுறது தான் யோகம். இப்படி யோசிக்கணும். நீங்கள் அதை சித்தாந்தமாக பார்க்குறீங்க, அப்படி பார்க்கக்கூடாது. மறைப்பு சக்தி என்ன சக்தியாக மாறணும்? அருள். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறோம்? சித்தாந்தம் படி, சித்தாந்தத்தை கேட்டுக்க, சிந்திச்சுக்க, தெளிஞ்சிக்க, உனக்கு சாதனம் பண்ணு, சரியை பண்ணு, யோகம் பண்ணு, ஞானம் பண்ணு, மறைப்பு சக்தி அருள் சக்தியாக மாறிருந்தானே சொல்கிறோம். யோகம்னு தனியாக ஒன்று சைவத்தில் உட்கார்ந்து பழகிறதுக்கு கிடையாது. அதனால தான் நம்ம யோகம்னு தனியாக ஒன்று சொல்கிறதும் கிடையாது, அதுக்கு கட்டணம் வாங்குறதும் கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது, புரியுதா? தனியாக நம்ம அதை செஞ்சுறது கிடையாது. புரிஞ்சுட்டா? இப்போ அந்த வரி புரிஞ்சுட்டான் பாருங்க. இப்போ எந்த சந்தேகம் வருதா? என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும்? ஆற்றல் இருக்கும் இடத்தில், ஆற்றல் இருக்கும் இடத்தில் வெப்பம் இருக்கும், புரியுதா? ஆற்றல் இருக்கிற இடத்தில் காற்று இருக்கும், புரியுதா? இப்போ நீங்கள் உங்கள் நெருப்பு விளக்க நெருப்பு பற்ற வைங்க, அந்த நைட்டில் திடீர்னு ஒரு தீப்பெட்டியை பற்ற வைங்க, குபுக்குன்னு பற்றோம். ஏன் தெரியுமா? காற்று அதிகமாக இருக்கும், காற்று அதிகமாக இருக்கும். இவங்க வீட்டிலையே வந்து விளக்கை ஏற்றுங்க, விளக்கு ஏற்றும்போது இருந்த பிரகாசம் எப்போ இருக்காது? நேரம் ஆக ஆக இருக்காது. ஒரு கட்டத்தில் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்லைன்னா அது தானே அணையிறது கூட நெருக்குது, வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் யோகம் பண்ண முடியாது. சும்மா புஸ்தகம் படித்து யாரோ சொல்லி கொடுத்தாலும் நம்ம பண்ண முடியாது. குருநாதருடைய அருள் வேணும், நம்ம அப்சர்வேஷன் பண்ணணும், இயற்கையை கவனிச்சுட்டே இருக்கணும். வானிலை அறிக்கைக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறேன். ஆமாம், யோகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. வெப்பசலனம் அப்படின்னா என்ன சொல்கிறான்? காற்றையும் தண்ணியையும் நெருப்பையும், காற்று தண்ணி வெப்பம் மூணையும் இணைக்கிறான். இந்த மூணையும் இணைக்கிறது தான் யோகம். வெளியே தண்ணிங்கிறோம், இங்கே அருள்ங்கிறோம், இதுதான் வித்தியாசம், புரியுதா? அப்போது ஒரு வரி முடிச்சிட்டோம், அடுத்த வரிக்கு வாங்க. அடுத்த வரி இது ரெண்டாவது. ரெண்டாவது எந்த வரியை சொல்லணும்? அந்த 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 குண்டலினி சக்தியை அதை வந்து நம்ம யோகத்தால் பார்க்கணும். காணில் கண்டால் தனது கலவி உளே, அதை கலவிங்கிறது தான் அந்த இடத்துல நான் வந்து யோகம்னு கொடுத்துருக்கோம், சிவ யோகம்னு கொடுத்துருக்குறோமா? சிவ யோகத்தில் என்ன செய்வான் இறைவன்? சிவயோகம் கைகூடும், அதைத்தான் சிவயோகம்ங்கிறோம், அதைத்தான் அருள் நிலைன்னு சொல்கிறோம், அதைத்தான் நம்ம யோகம்னு சொல்கிறோம், புரியுதா? காணில் அந்த மூலாதாரத்து மூன்றழு கனலை யோகத்தால் கண்டால் சிவயோகம் கைகூடும் அல்லது அருள் நிலை கைகூடும் எழுதிக்கிடணும். சிவயோகம் என்றாலும் அருள் நிலை என்றாலும் ஒரே பொருள் தான். யோகம் என்றாலும் ஒரே பொருள் தான். இந்த அருள்நிலை நிலை எப்போ ஆனந்த நிலையாக மாறும்? சிவபோகமாகும் போது ஆனந்த நிலையாக மாறிக்கிடும், புரியுதா? மூணாவது வரி என்னது? அது அந்த வரி பொருந்து தான் பாருங்க. பேணில் அப்படின்னா தொடர்ந்து சாதிக்கிறது. உடல் நலம் பேணுதல்னா என்ன அர்த்தம்? உடம்பை தொடர்ந்து பாதுகாக்கிறது. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இதில் இந்த சாதனத்தில் ஈடுபட்டால், எந்த சாதனத்தில்? மூலாதாரத்தில் இருக்கிற மூன்றழு கனலை, முதல் ஆதாரம், இரண்டாம் ஆதாரம், மூன்றாம் ஆதாரம், என்னது நாலாம் ஆதாரம், அஞ்சாம் ஆதாரம், மூணாவது வரி ஆறாவது ஆதாரத்துக்கு கொண்டு வந்துட்டு, பேணில் இதனை தொடர்ந்து செய்தால்
பிறவாநிலையை அடையலாம். பிறவாநிலையை ஒரு ஆன்மா அடைய வேண்டுமென்றால் இறைவனுடைய அருட்சக்தி மறைப்பு சக்தியாக இருக்குமா அருட்சக்தியாக இருக்குமா? இங்கே தான் அருட்சக்தியாக மாறுது. எந்த இடத்துல? மூணாவது வரியில் பொருள் சொல்லும்போது தான் எந்த சக்தியாக மாறுது? அருட்சக்தியாக மாறும். ரெண்டாவது வரியில் சாதகனாக இருக்கிறான். முதல் வரியில் அந்த எதை சாதிக்க போகிறாங்கிறத சொல்கிறாரு. ரெண்டாவது நான் சொன்ன பொருள் வரி வந்து நீ என்ன செய்ய போகிறன்னு சொல்லுது. இப்போ சொல்லிட்டு இருக்கிற வரி என்ன சொல்லுது? சாதனை பயம் சொல்லுது. என்ன பயம்? நீ தொடர்ந்து சாதிச்சா உனக்கு பிறவா நிலை வரும். கடைசியில் என்ன சொல்கிறாரு? ஒருவேளை இதையெல்லாம் நீ செய்யாமல் உலகியல்ல மயங்கி நாணில் என்பதற்கு தகுதி இல்லாமல் போகிறது. திருவாசகத்தில் காணவும் நாணுவனே அப்படின்னு ஒரு வரி இருக்குது. காணவும் நாணுவனே, ஒரு சிறந்த சிவனடியாரானா இல்லைன்னா உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கான அந்த ஒரு சிவனடியாருக்குரிய தகுதியே நான் கடைபிடிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு நம்ம சார்பாக பேசுகிறார் மாணிக்க வாசகர். அப்போ நாணுதல்ங்கிறதுக்கு என்ன பொருள்? இந்த இடத்துல தகுதி இல்லை என்று பொருள் எடுத்துக்கொள்ளணும். உலகியல் இருக்கிற வெட்கப்படுதல்ங்கிற பொருள் எடுக்கக்கூடாது. புரியுதா? பொருள் எடுக்கக்கூடாது. அதாவது சாதாரணமாக இப்போ வந்து நம்முடைய தேசத்துக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இந்தியனும் வெக்கப்படணும் அப்படி சொன்னால் தப்பா? தப்பு, கரெக்டு தானே அது? அதே மாதிரி புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேசம் நல்லா இல்லைன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வெட்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அது நியாயமான வார்த்தை தானே? அந்த பொருள் எடுக்கணும். நானில் ஒருவேளை நீங்கள் உலகத்தில் மயங்கி இந்த யோகத்தை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா அது நீளமாக புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா புரிய கஷ்டம். உடனே திடீர்னு நரகத்தில் தூக்கி வீசுறாரு. அதனால் நீங்கள் வேகமாக குதிச்சிடக்கூடாது, நீங்களும் அவசரப்பட்டு குதிச்சிடாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, யோகத்திலிருந்து நழுவி உலகியில் மயங்கி சாதனம் செய்யாமல் கொடுத்துருக்குறோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், ஒருவேளை நரகத்துக்கு போயிடுவோம்னு. இதை இதெல்லாம் செய்யலைன்னா தான் நரகம். உறுதியாக நமக்கு என்ன கிடையாது? நரகம் கிடையாது. புரியுதா? சாதனத்தை செய்யாமல் தீவினைகளை இயற்றி, அந்த வரி போட்டிருக்கிறோமா, தீவினைகளை நிறைய செஞ்சு விட்டீங்கன்னா இது நம்ம எங்கே தள்ளிடும்? நரகத்தில் வழிவதற்கான வழியாகிவிடும். அதாவது இரண்டு வகையான வழியை திருமூல காட்டுறாரு. ஒன்று அருள் வழி, ஒன்று இருள் வழி. அருள் வழியில் போகலைன்னா இருள் வழியில் தானே போவோம். அந்த இருள் வழியையும் சொல்லிட்டார். இப்போ நீங்கள் கேட்கலாம், யோகம் செய்யலைன்னா என்ன ஆயிரும், செய்யாதவெல்லாம் என்ன ஆகிட்டான் அப்படின்னு நம்ம கேட்போம். அவனுக்கு சேர்த்து பதில் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டார். அதை நம்மகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு இப்போ நம்ம ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் இருக்கிறான், அந்த மாணவனை படிக்க வைக்கிறதுக்கு அந்த காலத்துலேருந்து நாங்கள் ஒரு டயலாக் வச்சுருப்போம், டிசி கொடுத்துருவோம். அதை அந்த டிசி கொடுத்துருவோங்கிற வார்த்தை வேல்யூ போய் 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்படிதான் ஏன் நாங்கள் நான் இருக்கும்போதே பசங்க கொடுங்க வேறு ஸ்கூலுக்கு போயிடுறோம். வேறு ஸ்கூலில் கூப்பிட்றாங்க சார், அவங்க வந்து டூ வீலர் வாங்கி தரேங்க, டூ வீலரில் வந்துட்டு போக சொல்கிறாங்க, செலவுக்கு பணம் தரங்கிறாங்க. புரியுதான்? அப்படி காலம் மாறிட்டு. அதனால் டிசி கொடுத்துருவோங்கிற டயலாக் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சுட்டு எடுபடாமல் போயிட்டு. புரியுதா? அதற்கு பிறகு நாங்களே நேர்மையாக வந்து உண்மையாக பேச ஆரம்பித்தோம். நானெல்லாம் பேச ஆரம்பித்தேன், தம்பி வாழ்க்கை கெட்டு போயிடும்டா, பிறகு கடைசியில் நீ ஒரு கூலி வேலைக்கு போகிற மாதிரி ஆயிரும். நான் வந்து நிறைய எங்கள் ஸ்கூலுக்கு டவுன் பஸ் இந்த மாதிரி பஸ்ஸில் தான் போவோம். அதில் எங்கள் ஸ்கூல் பையன் கண்டக்டராக இருப்பான், டெம்பரவரி போஸ்ட்டில் இருப்பான், ஒரு 200-300 கொடுப்பாங்க. கலெக்டர் போஸ்ட் வந்த மாதிரி என்கிட்ட வந்து சொல்லுவான். எனக்கு அழுக வர்ற மாதிரி இருக்கும். எப்படி ஆக வேண்டிய, நல்லா படிக்கிற பையனாக இருப்பான், பெரிய ஸ்காலராக இருப்பான். மினி பஸ்ஸுலலாம் ஒரு பையன், நியூ மேன் ஒரு பையன் இந்த ரூட்டில் ஓடினான். நியூ மேன் என் ஸ்டூடெண்ட்டு தான். ஏதாவது படித்து ஏதாவது மேலே வர்றதுக்கு பாருடானா, நான் இப்படியே இருந்துருவேன்னு நினச்சிருவீங்களா சார்? அவனை எழுத்து பேசுகிறான் இன்னிய. ஆமாம், அந்த பையன் குமரலிங்கத்து பையன். அந்த டவுன் பஸ்ஸில் ஃபுல்லாக எங்கள் ஸ்கூல் பசங்க தான் இருப்பானுங்க. அவனை ஸ்கூலில் படிக்கும்போது நான் என்ன கணக்கு போட்டிருப்பேன்னா, எப்படியும் ஒரு பேங்க் மேனேஜராக வந்துடுவான், ஹெச்எம்மாக வந்துடுவான். அவன் வந்து அந்த கண்டக்டர் யூனிஃபார்ம் போட்டதை 200 சம்பளத்துக்கு கலெக்டர் வேலை கிடச்ச மாதிரி அவன் ஒரு கருது நினைப்பான். புரியுதா? அந்த மாதிரி அந்த உயிர்கள் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திருமூலரை நம்மளை என்ன செய்கிறாரு, இன்னொரு மோசமான கேட் இருக்கிறதே என்ன செய்கிறாரு, காட்டுறாரு. நமக்கு மரபு என்னென்னா சைவ மரபு, பொய் காட்டி பொய் அகற்றி தான். மெய்யை காட்டுவதனால் மட்டும் நம்ம ஜெயிக்க முடியாது. புரியுதா? அந்த உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டூ அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டையும் பேசணுங்கிறான். டூவும் பேசணும், டோன்ட்ஸும் பேசணும். செய்யக்கூடியது, திருவள்ளுவருடைய ஒரு அதிகாரத்தை எடுத்திங்கன்னா செய்யக்கூடியதும் இருக்கும், செய்யக்கூடாததும் ஒரே அதிகாரத்தில் வந்துடும். அதைத்தான் திருமூலர் செஞ்சுருக்கிறார்.
நீ இதை செய்யலைன்னா நரகத்துக்கு போயிடுவேன்னா நரகத்துக்கு போகிறதுக்காக இவர் நூல் எழுதினாரு அப்படி கிடையாது. பயம் காட்டுறார் குழந்தைகளை நம்ம பயம் காட்டுறோம்ல, இதை நீ செய்யலைன்னா இப்படி மாட்டிடுவ, அவனுடைய லைஃப் போயிடும், வாழ்க்கை போயிடும் அப்படி சொல்கிறோமில்ல. நாங்கள் வந்து இந்த இந்த பக்கத்தில் ஒரு ஊருக்கு வேட்டைக்காரம்புதூர் போகிற ரோட்டில் ஒரு ஊருக்கு வள்ளலார் கோயிலுக்கு போகும்ல, எந்த ஊர் வள்ளக்குண்டா, வள்ளக்குண்டாபுரத்தில் ஒருத்தர் சிவபுராணம் நான் சொல்ல போகிறேன்ட்டு வந்தார். வயது எப்படியும் ஒரு 87 வயசு இருக்கும், தப்பு தப்பாக சொன்னார். பிறகு அவர் சொல்ல சொல்ல அவருக்கு கண்ணீராக வருது. நான் 5வது படிக்கும்போது எங்கள் வாத்தியார் நீ விரட்டி விட்டுட்டாரு, அதனால் நான் தப்பு தப்பாக சொல்கிறேன் மன்னிச்சிடுங்கிறார். எத்தனை வயசில்? 87 வயசில். இந்த 87 வயசில் இவர் அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் வாத்தியார் எப்போ சொல்கிறாரு சொல்கிறாரு. நான் நேற்று கூட சொன்னேன், எங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் எப்படி அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஜூனில் நிறைய அட்வைஸ் பண்ணுவேன். அதுக்கு பிறகு அவ்வளவு அட்வைஸையும் பொருட்படுத்தாமல் ஃபெயில் ஆகிடுவான். ஃபெயில் ஆகிட்டு வந்து எல்லாரும் என்னடா குமார் இப்படி ஃபெயில் ஆகிட்டியாடா அப்படிம்பாங்க. நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். அவன் கேட்பான், என்ன சார் நீங்கள் ஃபெயில் ஆனதுக்கு எல்லா டீச்சரும் வருத்தப்படுறாங்க, நீங்கள் ஒன்றுமே கேட்கல அப்படிம்பான். டே அது அதுக்குதான் சேர்த்து அவனுக்கு ஜூனில் அட்வைஸ் பண்ணிட்டேன். இப்போ இதான் நான் அன்றைக்கே சொன்னேன் உங்ககிட்ட, நீ பிற ஃபெயில் ஆனதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொன்னேன் அப்படிம்பேன். நாங்கள் என்ன செய்வோம்னா, ஏ கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டானா பி கிளாஸுக்கு மாற்றிடுவோம், பி கிளாஸில் போயிட்டான் சி கிளாஸுக்கு மாற்றிடுவோம். என்ன காரணம்னா, அவன் இந்த திருக்குறள் சொல்லும்போது இந்த கதை சொல்லுவார் அப்படிம்பான். இவன் என்ன செய்ய விட மாட்டான், பாடம் கேட்க விட மாட்டான். மேத்ஸ் டீச்சர்னா மேத்ஸ் டீச்சர் அந்த இடத்துல இப்போ இந்த டீச்சர் இந்த ஸ்டெப்புக்கு வருவாங்க பார் அப்படிம்பான். அவன் பின்பற்றானா இல்லையோ அடுத்தவன் என்ன செஞ்சிருவான், குழப்பிடுவான். அதனால் ஏ கிளாஸில் ஃபெயில் ஆனால் பி கிளாஸ், பியில் ஃபெயில் ஆனால் சி, அப்படி சுழற்சியில் விட்டுருவோம். 3 வருஷம்லாம் ஃபெயில் ஆகிட்டே இருப்பானுங்க. இதெல்லாம் உலகியல். திருமூலர் இவ்வளவு நல்ல விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏன் அரங்கு சொன்னாருன்னு கேட்கக்கூடாது. இதுதான் நான் அதுக்காக தான் நம்மகிட்ட இவ்வளோ உலகியல் பேசியிருக்கிறேன். இவ்வளோ உலகியல் நம்ம அதுக்காக தான் பேசியிருக்கிறோம். புரியுதா? திடீர்னு எப்படி நரகம் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், வரும், வந்துடும். நீங்கள் வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிலையில் இருந்தவங்க கூட எனது ரொம்ப கீழே பாதாளத்தில் விழக்கூடிய நிலை வந்திருக்குது. இன்றைக்கி அமிதாப் பச்சன் பெரிய ஆளுங்கிறீங்க, வீட்டை விற்று கடன் கட்டினார். புரியுதா? யார் வேணாலும் என்ன செய்யலாம், பொருளிலும் விழலாம், பொருள் உலகத்திலும் கீழே விழலாம், அருள் உலகத்திலும் கீழே விழலாம். புரியுதா? விஸ்வாமித்திரன் அழுவினாரு, துருவாசரன் அழுவினாரு, அப்படி படிக்கிறீங்களா? அப்படி அந்த ஆன்மா அழுவிடும். அதுக்கு தான் அது சொல்கிறார். பொருள் புரிஞ்சிட்டா இப்போ எப்படி சேர்த்து நல்ல மந்திரம், சிம்பிளான மந்திரம், நல்ல மந்திரம். அடுத்த மந்திரம், அதாவது அந்த இந்த உரையில் கூட நான் ஒரு இது கண்டுபிடிச்சேன். இந்த உரையில் 3வது வரிக்கு உரை படிக்கும்போது சிவன் நரகு செல்ல செய்வான் அப்படின்னு உரையில் இருக்குது. சிவன் நரகு செல்ல செய்வான் இருக்குது, அது நம்ம அப்படி புரியக்கூடாது. நரகு நம்ம போகிறதுக்கான வேலையை யார் செஞ்சிருவா? நம்ம செஞ்சிருவோம். பையனை ஃபெயில் ஆக்குனா டீ ப்ரொமோஷன் பண்ணோம்னா டீ ப்ரொமோஷன் தான் பண்ண முடியும். அதுக்கு ஆபீஸர் காரணம் கிடையாது. யார் காரணம்? ஓபிஸர் காரணம் கிடையாது, அவன் தான் காரணம். அதை கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும். அந்த உரையில் இருக்குது, சிவன் நரகு செல்ல செய்வார் அப்படின்னு புரிஞ்சுது. அடுத்த மந்திரம், ஒத்த செங்கோலர். இது அப்படியே பொருள் கொள்ளலாம். ஒத்த செங்கோலர்னா செங்கோல் ஆட்சி செய்யும் மன்னர். உலப்பிலி என்றால் கெடாத, உலப்பிலா ஆனந்தம் திருவாசகத்தில் இருக்குது. உலப்பிலினா கெடாத. மாதவர் மிகப்பெரிய யோகிகள். எத்தனை ஆயிரர் வீழ்ந்தனர் என்ற சொல்லுக்கு விரும்பினர்னு அர்த்தம். வீழ்ந்தனர்னா விரும்பினர். அந்த சென்டென்ஸை அதோட க்ளோஸ் பண்ணிவிடணும். வீழ்ந்தனரோட எண்ணிலிங்கிறத கீழே இறக்கணும். எண்ணிலி சித்தர்கள், அளவற்ற சித்தர்கள். அந்த எண்ணிலியை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்து சொல்லுங்க, எண்ணிலி தேவர்கள். புரியுதா? பிற மூவருக்கு எண்ணிலி வேண்டியதில்லை. மூவர் அதாவது ஆன்மவர்க்கத்தை சேர்ந்த அயன்மால் ருத்திரன், ஆன்மவர்க்கத்தை சேர்ந்த அயன்மால் ருத்திரன். மூவர் பெருமையாய் அத்தன் தந்தை சிவன் என்றே அன்பு செய்வார்களே. அங்கே ரெண்டு பற்றி வச்சிட வேண்டியதானே நீங்கள் அங்கே வச்சுருக்குதா? அதுக்கெல்லாம் இது கொசு அடங்காது, அடங்காது. நாங்கள் அந்த முத்தியாப்பிள்ளை லேவுட்டு வகுப்பில் வகுப்பு எடுக்கும்போது
கோபாலசாமி டாக்டர் இப்படி தான் கொசுத்தியெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருப்பார். என்ன இருக்கிறீங்க? மிக அத்தன் சிவன் என்றே அன்புருவார்களே. தொகைப்பொருள் எழுதுங்க, புரிஞ்சிடும். இதுக்கு தொகைப்பொருள் எழுதிடலாம், எழுதுங்க. செங்கோல் செலுத்தி அறநெறி அருள்நெறி இவற்றில் இருக்கிற மன்னர்கள், அறநெறி அருள்நெறி இவற்றில் நிற்கின்ற மன்னர்கள் கெடாத சிறந்த சிவயோகம் செய்யும் மாதவம் மாதவசிகள், கெடாத சிறந்த மாதவம் செய்கின்ற யோகிகள், பிராக்கெட்டில் இறப்பில் தவம்னு போடுங்களேன், கெடாதங்கிறது புரியலைன்னா. இறப்பில் தெய்வம் சைவ சித்தாந்தத்தில் வருது, எட்டாம் நூற்பாவில் இருக்குது. இறப்பில் தவம் மாதவர் இவர்கள் பல ஆயிரம் பேர் இந்த யோகத்தை விரும்பினர். யோகத்தை விரும்பினர். முதல் ரெண்டு வரிக்கான பொருள் சொல்லிட்டோம். வரி ஒன்று ரெண்டுன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். முதல் ரெண்டு வரிக்கான பொருள் சொல்லிட்டோம், சரியா? என்ன எழுதியிருக்கோம் சொல்லுங்க. செங்கோல் ஆட்சி செய்கிற மன்னர்கள் பலர், மன்னர்களே யோகம் செஞ்சாருங்கிறார் திருமூலர். அதில் என்ன ஆச்சரியம்னா, யோகிகளை ரெண்டா பிறகுதான் சொல்லு, முதல்ல யாரை சொல்கிறாரு? மன்னர்களை சொல்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிடலாம்? ஏன் மன்னர்களை முதல்ல சொன்னார்? அவங்க முன்மாதிரியாக இருக்கிறாங்கங்கிறது பெரிய விஷயம், புரியுதா? மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நமக்கு சைவம் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் மன்னர்கள் சைவர்களாக இருந்தது தான் காரணம், புரியுதா? சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள் எல்லாம் சைவத்தில் இருந்ததுனால தான் நமக்கு சைவம் வளர்ந்தது. மன்னர்கள் அதில் இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிருக்க முடியாது? சைவத்தை வளர்த்துருக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு முன்பு ஒரு டிஸ்கவரி சேனலில் அந்த தஞ்சை கோயிலை காட்டினாங்க. அதில் ஒரு குகைக்குள்ளே வந்து அந்த ராஜராஜ சோழனுடைய குருவுடைய படமும் அவருடைய படமும் இருக்குது. ரெண்டாவது கூட ஒரு தடவை காட்டினாங்க. நான் இப்போ கூட ஒரு யானை சாமி கும்பிட்ற படம் அனுப்பியிருந்தேன்ல, அந்த மாதிரி எடுக்கக்குள்ளே போயிட்டு. அப்போது திருவானைக்கலை யானை சாமி கும்பிடுதுன்னா அழகாக, அதில் இன்னும் கொஞ்சம் நாங்கள் எடுக்கலை. சாமி இப்படி தொட்டு தொட்டு பார்க்குது, கை கழுவுதுங்க, பக்கெட்டில் கையை கழுவிட்டு சாமி கும்பிடுது, கையை கழுவிடுது அந்த யானை. அதே மாதிரி அந்த ராஜராஜ சோழனுடைய குரு படம் வந்து அதில் இருக்குது. ராஜராஜ சோழன் வந்து சோழன் கிட்ட அவர் குரு சொன்னது என்னதுவானா, அதாவது நீ போரில் நிறைய பேரை கொன்னுட்ட, இது வந்து பாவமாக மாறி என்னது புழுவாய் கூட பிறக்க வேண்டியது வந்துடும், அதுக்கு பரிகாரமாக நீ என்ன செய்யணும், சிவப்பணி செய்யணும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ராஜராஜ சோழனையும் ஒரு குருனுடைய படத்தையும் காட்டுறாங்க. குரு அப்படி கம்பீரமாக நிற்கிறார், ராஜராஜ சோழனுடைய பவ்யமாக நிற்கிறான் அந்த படம். அவ்வளோ அழகான படம் அந்த குகையில் இருக்குது, புரியுதா? அப்போது அதனால தான் யாரை முதல்ல வச்சார்? மன்னர்களை வச்சார். நீங்கள் நமக்கு மன்னர்களை பாருங்கள், அந்த இது தில்லை கோயில் கட்டின மன்னன், அதே மாதிரி நிறைய கோயில்களை, இந்த சோழன் கோச்சங்கணான் அதே மாதிரி நம்முடைய ராஜராஜ சோழன், இந்த மன்னர்களை எல்லாம் முக்கியமாக சேரமான் இதுக்கு அப்படியே ஃபிட் ஆகுவார். சேரமான் அப்படியே அவர் என்ன மார்க்கத்தில் இருந்தார்? யோக மார்க்கத்தில் இருந்தார். சுந்தரருடைய நண்பராக இருந்தார். நாள்தோறும் என்ன சிலம்போசை கேட்பவராக இருந்தார். சிலம்போசை கேட்டல் என்பது என்ன குறிப்பு? யோக குறிப்பு, புரியுதா? அதில் நீங்கள் குறிச்சுக்கிடணும். அந்த நான் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், வரி ஒன்று ரெண்டுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். மன்னர்கள் சைவம் செய்தார்கள், மன்னர்கள் சைவம் செய்ததனால் சமயம் வளர்ந்தது. அதில் வந்து சேரமான் பெருமாள் நாயனார் யோக நெறியில் நின்றார். யோக நெறியில் நின்றார், சிலம்போசை கேட்டார். சிலம்போசை கேட்டார் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிடணும். யாரை முதல்ல வச்சுருக்கிறாரு? திருமூலருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, மன்னர்கள் எந்த மார்க்கத்தில் இருக்கணும்? இந்த மார்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உலப்பிலி மாதவர்னு அர்த்தம், கெடாத யோகத்தை செய்தல். கெடாத யோகம்னா அதுக்கு தான் நான் உங்களுக்கு அந்த எட்டாம் நூற்பாவிலிருந்து சொன்னேன். என்ன சொன்னேன்? இறப்பில் தவம். இறப்பில் தவம்னா என்னதுன்னா, நாம் சாதிப்பதனால் ஏற்படக்கூடிய புண்ணியங்கள் வீடு பேறு தராமல் அழிஞ்சிரும்.
ஆனால் இந்த யோகங்களெல்லாம் என்ன தரும், வீடு பேறு தரும். அதனால தான் உலப்பிலி மாதவர்னார். வீடு பேறு தருகின்ற யோகத்தை செய்பவர்கள் அர்த்தம். உலப்பிலி மாதவர் அப்படின்னா வீடு பேற்றுக்குரிய தவத்தை செய்பவர். நம்முடைய எட்டானூர் பாவில் சொல்கிறோம்ல, மேல் சரியிரியா யோகங்களை செய்துளி நன்னெறி ஆகிய ஞானத்தை காட்டி அப்படின்னு சொல்கிறோம். காட்டியல்லது மோட்சத்தை கூடா எட்டானூர் பாவில் பார்க்குறோம். இவ் ஆன்மாக்களுக்கு முச்சை தவத்தான் ஞானம் நிகழும் அந்த இடத்தெல்லாம் இதில் பொறுத்துனீங்கன்னா தான் இந்த உலப்பிலி மாதவர் என்பது புரியும். புரியுதா? உலப்பிலி மாதவர்ங்கிறது புரியும். அதையுமே நீங்கள் வந்து ஒன்பதாம் உற்பாவுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க அங்கே இது போன்ற மேற்கோள்கள் ஏதுவெல்லாம் இருக்காது. ஆனால் மூன்று ஆதாரங்களில் யோகம் செய்கின்ற குறிப்பை நம்ம எங்கே பார்க்கலாம்? ஒன்பதாம் உற்பாவில் பார்க்கலாம். புரியுதா? மூன்றாம் ஆதாரம், நான்காம் ஆதாரம், ஆறாம் ஆதாரத்தில் யோகம் செய்வது ஒன்பதாம் உற்பாவில் பார்க்கலாம். அந்த யோகிகளோட வச்சு பார்க்கணும். புரியுதா? சிவயோகிகள், சிவயோகிகள் என்ற பொருளில் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே தவம் செய்பவர்களாக கருதப்பட மாட்டார்கள். இப்போ நம்ம எந்த நூலில் படித்தோம், எட்டாநூறு பாவில் ஆறாநூறு பாவில் நினைக்கிறோம், ஒரு வெண்பா படித்தோம். அதாவது பாவக மேல் தான் அசத்தாம், அதாவது பாவிச்சுக்கிட்டே நான் செய்கிறேன், பாவகம் இல்லாமல் செய்கிறேன், சாப்பிடாமலே சாப்பிட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு செய்கிறேன், அதெல்லாம் கண்டிக்கப்படுதில்லை. கடைசியில் என்ன சொல்கிறாரு ஆசிரியர் மெய்கண்டார், திருவருளை நினைப்பதே யோகம் அப்படின்னு முடிச்சிருவார் அந்த வெண்பாவில். வேணா அந்த வெண்பாவை குறிச்சிடுங்க, பாவகமேல்னு ஒரு வெண்பா இருக்குது, திருவருளை நினைப்பதே யோகம்னு முடிச்சிருவார். சைவர்களுக்கு எது யோகம்? அருளை நினைப்பது யோகம், அவ்வளோதான். அது ரொம்ப அதையும் கூட உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அபிராமி பட்டர் தான், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. உன்னைனா யாரை? அம்மையை. அம்மைக்கு ஒரு பேர் வச்சிங்கன்னா திருவருள். புரியுதா? சைவத்தினுடைய யோகம் என்னன்னு கேட்டால் ஒரே வரியில் சொல்ல சொன்னால் எப்படி சொல்லணும்? அருளை நினைந்து கொண்டு இருத்தல், முடிஞ்சு, அவ்வளோதான். நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், எப்படி இருக்கலாம், நின்றும் இருந்தும் கிடந்து நடந்தும் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் அதுக்காக சட வளர்க்கணும், நீங்கள் நிறைய மாலைகளை அணிந்து கொள்ளணும், அடையாளங்கள் ஏதோ சைவருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும். பஸ்ஸில் கண்டக்டரு யூனிஃபார்முடைய இருக்கிறாரு, எல்லா யாரையாச்சும் காசை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. புரியுதா? சில படங்களில் கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் அவரே டிக்கெட் போட்டு இறங்கி போயிடுவார், பஸ்ஸில் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்காக என்ன வச்சோம்? ஒரு யூனிஃபார்ம் வச்சுருக்குறோம். இல்லைன்னா இப்போ சில கடைகளுக்கெலாம் நம்ம போனால் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கிறோம், நம்ம யாரை நினச்சிருவோம்? கடைக்காரன் நினச்சிருவோம். சார் அப்படின்னு கேட்டால், இல்லை நானும் உங்களை மாதிரி தான் பொருள் வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்பாரு. அப்போ ஒரு வித்தியாசத்துக்காக என்ன செய்கிறோம்? அந்த வேறுபாடுகளை நம்ம வச்சுக்கிட்றோம். அதை புரிந்து கொள்ளணுங்கிறது தான் இதில் வந்து அடையாளம் வச்சமே தவிர, திருநீர் பூசி ஒரு ருத்ராட்ச மாலை ஒரு மாலையை போட்டு உட்கார்ந்தால் ஒரு அடையாளம், ஒரு சிவனடியார். அப்போ அதுக்கு தகுந்தபடி ஒரு சும்மா ஒரு வெள்ளைஞ்சுள்ளையுமா ஒருத்தர் உட்காந்துருக்கிறதுக்கும் கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுட்டு ஒருத்தர் திருநீர் பூசிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கலகலன்னு பேசிட்டு போனால் அவர் அப்படி உட்காந்துருக்கோம், கொஞ்சம் சத்தத்தை என்ன செய்வோம்? இது ஒரு அடையாளத்துக்காக கொடுத்தாங்களே தவிர, வெறும் அடையாளங்க வச்சியெல்லாம் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பண்ண முடியும், சைவத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்படி புரிஞ்சிட்டீங்கன்னா போதும். அபிராமி பட்டர் சொன்னது தான் என்னது, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. இப்போ நம்முடைய நாயன்மார் நால்வரில் யாரை யோகிங்கிறீங்க? சரி, சுந்தரர் எங்கே உட்காந்து யோகம் பண்ணார்? எங்கே உட்காந்து பண்ணார்? ஒன்றும் பண்ணல. ஆனால் அவருடைய செயல்கள் எல்லாம் எதற்கு ஏற்றதாக இருந்தது? யோகத்துக்கு ஏற்றதாக இருந்தது. எங்கேயாவது உட்காந்து அவர் சைலண்டாக உட்காந்து இந்த கோயிலில் உட்காந்து தவம் பண்ணிட்டு போனார் அப்படி இருக்குதா? இல்லை. ஆனால் அவருடைய திருமுறையை பார்த்தீங்கன்னா மறக்கேனே நினைக்கேனே இந்த வார்த்தை அதிகமாக இருக்கும். ஆரை நினைக்கேனே, ஒன்றை தவிர நான் யாரை நினைக்க போகிறேன், இந்த நினைக்க மாட்டேன், நினைப்பேன் மறக்க மாட்டேன், நினைப்பேன் மறக்க மாட்டேன்ல தான் அவர் யோகி ஆகிறார். புரியுதா? நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கேயாவது உட்காந்து அப்படியே சின்முத்திரை காட்டி அமர்ந்து அதெல்லாம் கிடையாது. சுந்தரர் மிகப்பெரிய யோகிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான உதாரணம் என்னதுன்னா, அவர் வந்து நிறைவில் புறப்படுறாரு. சுந்தரர் நிறைவில் புறப்படுறாரு. அப்போ அவர் யோகி அல்லனா என்ன நினச்சிருக்கணும்? ஒரு நிமிஷம் போருங்க, ஒரு இந்த சங்கிலியார்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பறவையாரையும் பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்கணும்ல. இவர் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லலையே, புரியுங்களா? அப்போ வந்து அட்டாச்மெண்ட் இல்லை, டிட்டாச்மெண்ட்டில் தான் இருந்திருக்கிறார். என்ன இல்லை, அட்டாச்மெண்ட் இல்லை, டிட்டாச்மெண்ட்டில் தான் இருந்திருக்கிறார். சும்மா பறவையார் சங்கிலியாருங்கிறது இறைவன் நியமித்ததுனாலும் அப்படி நடந்து போச்சே தவிர, அவருக்கு வந்து உண்மையிலே பற்றோடு தான் அந்த வாழ்க்கை இருந்திருந்தால் அவர் புறப்படும் போது என்ன சொல்லியிருப்பார்? ஆ, அந்த வெள்ளை யானை வந்தோடனே என்ன சொல்லியிருப்பார்? அப்படியே கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் திருவாரூரில் கொண்டு விட்டுருங்க,
அந்த அம்மாட்ட சொல்லிட்டு அப்புறம் திருவொற்றியூரில் இறங்கி அந்த அம்மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணுமல்ல, ஏன் சொல்லலை அப்படி? அதுதான் அவர் யோகிங்கிறதுக்கான அடையாளம். புரியுதா? அவர் நினைப்பு எங்கே தான் இருந்தது? இறைவன் மேலே தான் இருந்தது. நம்ம அடிக்கடி சொல்கிற இந்த பட்டினத்தார் பாடல் மாதிரி, காதி விளை ஆடியிரு கைவீசி நடந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தே. பட்டினத்தார் சொன்ன மாதிரி, ஆமாம், காதி விளை ஆடியிரு கைவீசி நடந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தே. என்னதான் கைவீசி நடந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு போனாலும் வேலைக்கார பெண்ணுக்கு கவனம் எது மேலே இருக்குது? தண்ணி குடத்து மேலே இருக்குது. தலைக்கு மேலே இருக்கிற தண்ணி குடத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு நீராகிய திருவருள் மேலேயே கவனம் இருக்கணும். நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், சமையல் பண்ணலாம், நடந்துகிட்ருக்கலாம், பஸ்ஸில் போகலாம். நான் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காது வெடிக்கிற மாதிரி ஸ்பீக்கர் போடுவானுங்க. அது மனித இயல்பு தானே. இப்போ நான் வேட்டைக்காரன் புதுலேருந்து வந்தேன் ஒரு 7 கிலோமீட்டரு. வரும்போது பஸ்ஸில் வந்தேன், வரும்போது புதுப்பு பழைய சினிமா பாட்டெல்லாம் போடுறோம் காது வெடிக்கிற மாதிரி. கேட்கணும் போல தான் இருக்குது. மனிதன் தானே நாம, நம்மகிட்ட திருவாசகம் போட்டுனா சொல்லுவோம், அதை கேட்கணும் போல தான் இருக்குது. ஏன்னா அந்த மியூசிக்கு அந்த பாட்டு அவங்க சொல்கிறது அதில் கேட்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. அப்போ என்ன செய்யுது, அந்த நிலையிலையும் நான் அதை கேட்கணும்னு விரும்பினாலும் எனக்குள்ளே என்ன சொல்லிட்டு இருப்பேன், எவ்வளோ சத்தத்துலேயும் நான் எனக்குள்ள மந்திரம் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டார்கெட்டை வச்சுருப்பேன், அந்த டார்கெட்டை முடிச்சிருவேன். எந்த சூழ்நிலையிலையும் முடிச்சிருவேன், என்ன நடந்தாலும் முடிச்சிருவேன். எங்கள் ஸ்கூலில் வாத்தியார்கள் வந்து ஜெய்சிங் சார் இந்த மாதிரி நடந்து போச்சு சார், சொல்லுங்கள் சார் அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னு நான் என்ன செஞ்சுட்டு தான் இருப்பேன். நிறுத்த, படிக்கிறத நிறுத்த மாட்டேன். வீட்டுக்கே யாராவது உங்களை பார்க்க வரணும் சார், கொஞ்சம் விஷயம் பேசணும்னா படிச்சுக்கிட்டே தான் செய்வேன். ஏன்னா எனக்கு அந்த டைம் டார்கெட்டை வச்சுருப்பேன். செல்லத்துறெல்லாம் வந்துட்டு போயிடுவார், நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஏன் நீ சொல்கிறத நான் கவனிச்சேனா இல்லையா, உனக்கு பதில் சொன்னனா இல்லையா, தீர்வு சொன்னனா இல்லையா, நான் படிக்கிறது நீ கவனிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம யாரை நினைக்க பழகினா போதும். நம்ம நேற்று வகுப்பில் பேசின மாதிரி திருநாவுக்கரசர் சுண்ணம்பு காலவாயில் எங்கே இருந்தாருங்கிறது முக்கியம் இல்லை, என்ன நினச்சிட்டு இருந்தாருங்கிறது தான் முக்கியம். என்ன நினச்சிட்டு இருந்தார் அங்கே திருநாவுக்கரசர்? யோகம் எல்லாம் ஒன்றும் பண்ணலை, இறைவன் திருவடியில் இருந்தார். திருவடிங்கிறது அருள், நீங்கள் இப்படி புரிஞ்சுடுங்க. இப்படி புரிந்தால் ஒழிய நீங்கள் சைவத்தினுடைய யோகங்களை எல்லாம் விளக்க முடியாது. ஏன்னா வெளியே யோகம்னா என்ன சொல்லி வச்சுருக்கிறான், யோகம்னா உட்காந்து காலை முடக்கி நேராக நிமிர்ந்து, அதாவது அந்த ஒரு வேதாந்த குரு எங்கள் வேதாந்த குரு கிண்டல் பண்ணுவாங்க, நேராக அமர்ந்திருக்கவும் சைலண்டாக இருங்க, யாருமே பேசாதீங்க, அப்படியே நேராக மூச்சை விடுவோம், ஓம் என்ற மந்திரத்தை மெதுவாக சொல்லவும். உங்களை சுற்றி நடக்கின்ற இப்போ இந்த டிவி சுற்றி போகுது, அதை கவனிக்கக்கூடாது, அப்போ தான் கவனிப்பான், அப்போ தான் கவனிப்பான். உங்களை சுற்றி நடக்கின்ற எதையும் கவனிக்க வேண்டாம். அப்படி கிண்டல் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு பெரிய யோக மாரிக்கு வந்து, நீங்கள் யோகம் செய்வீர்களான்னு கேட்டாங்க. இல்லை, யோகம் செய்யாது நீங்கள் எப்படி சமயம் பேசலான்னு கேட்டான். நீங்கள் எப்படி ஒரு துறவி ஆக முடியும்னு கேட்டான். நான் யோகத்தில் இருக்கிறேன், யோகம் செய்வதில்லை. நீ வந்து டைம் டேபிள் போட்டு செய்கிற 5 to 6, 7 to 8 24 hours நான் யோகத்தில் இருக்கிறேன் அப்படிமான உண்மையில் இருந்தாங்க. புரியுதா? அதை அவங்க கிண்டல் பண்ணும்போது அழகாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க. புரியுதா? அது சொல்லும்போது கிண்டல் பண்ணும்போது அதுவே ஒரு ஜோக்காக இருக்கும் எங்களுக்கு. அதனால் நீங்கள் யோகத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் யோகம். யோகம்னா என்னது? ஒரே வரி, அருளை நினைத்தல். நீ என்ன செஞ்சாங்கிறது தேவையில்லை, தூங்கிக்கிட்டே கூட சொல்லலாம். நானும் தூங்கிக்கிட்டே நிறைய மந்திரம் முடிச்சிருவேன், படுத்திருப்பேன், டார்கெட் போயிட்டே இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். புரியுதா? ஒரு பக்கம் உடம்பு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் டார்கெட் போயிட்டுருக்கோம். உட்காந்து சொன்னால் கொஞ்சம் டார்கெட் ஓடுன்னு சொல்லி தலையணை வச்சு அப்படி சாஞ்சிக்கிட்டு மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பேன், நம்மள அறியாமல் தூக்கம் வந்துடும். நேராக உட்காந்தா கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். நேராக உட்கார முடியலன்னா என்ன செய்கிறது அதுக்காக? இப்போ சாதாரண யோகம் சொல்லி கொடுக்குறவங்களே பெட்டு கொண்டு வரணும், கொண்டு வந்துடுங்கிறாங்க. அவனே பெட்டு கொண்டு வந்து அவங்களே உட்காந்து செய்கிறாங்க. அதனால் நீங்கள் சைவம் சொல்லும் யோகம் வேறுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக சொல்கிறேன். யாராவது கேட்டால் நீங்கள் இப்படி லைட்டாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி யோகம்னா என்ன? அருளை நினைத்தல். முடிஞ்ச அவ்வளோதான், அதுக்கு பிறகு பேசக்கூடாது, அவ்வளோதான். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. புரியுதா? அவ்வளோதான் நம்முடைய யோகம். அதாவது அந்த யோகம்ங்கிறது மனதை நிறுத்துறது தான், மனதை கட்டுப்படுத்தி அருளில் நிறுத்துறோம், அவ்வளோதான். அதுக்கு வந்து நீங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்லாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? எத்தனை ஆயிரவர் வீழ்ந்தனர், எத்தனாயிரம் பேர் இந்த யோகத்தை செய்கிறாங்கிறார். மன்னர்கள் செய்கிறாங்க, கெடாத தவம் செய்கிற யோகிகள் எத்தனாயிரம் பேர் இதை செய்கிறாங்கிறார். பாருங்க, பல ஆயிரம் பேர் இதை செய்கிறாங்க. அது ஒரு தனி செட்டாக முடிச்சிட்டார். முறைப்படி பார்த்தா இதில் சித்தர்களை தான் முதல்ல சொல்லணும். அவரே யாரு தான்?
ஆனால் சொல்லலை பார்த்தீங்களா, அவரே சித்தர் தான். அவங்களெல்லாம் சொல்லலை பார்த்தீங்களா, என்ன காரணம் தெரியுமா? சித்தர்களாலேயோ தேவர்களாலேயோ சமயம் வளர்க்கப்படுவதை விட மன்னர்களாலையும் மாதவர்களாலும் தான் சமயம் வளர்க்கப்படும். தெரிஞ்சுக்கிடுங்க, புரியுதா? சித்தர்களால் வளர்க்கப்படாதான்னு கேட்கக்கூடாது. சித்தர்கள் நெறிக்கும் மாதவர் நெறிக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. மாதவர் நெறி நூல்களாக ஆக்கப்பட்டு பின்பற்ற முடியும். சித்தர்களுடைய நெறி வந்து வணங்க தான் முடியும், புரியுதா? நீங்கள் உங்களுக்கு போகர் வரலாற்றை நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சி போகருடைய மாணவர் ஆகிருவீங்களா? நீங்கள் புலிப்பாணி சித்தர் அவர் இருந்த காலத்தில் கூட இருந்தார். அதுக்கு பிறகு யாரும் மாணவர் இருக்காங்களா? ஃபாலோயர் இருக்காங்களா? ஃபாலோயர்னால் என்ன அர்த்தம்? போகரை வணங்குபவர்னு தான் அர்த்தமே தவிர போகர் செய்ததை செய்பவர் அல்ல. நீங்கள் அப்பர் மடம்னா அப்பர் செய்ததை என்ன செஞ்சுக்கிடலாம், செஞ்சுக்கிடலாம். உங்களுக்கு சமய யோகிகள் வேறு, சித்தர்கள் வேறு, ரெண்டையும் குழப்பக்கூடாது. நீங்கள் சமய யோகிகள் சொன்னதை வந்து நீங்கள் சுந்தரர் சொன்னதை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்துடலாம். போகர் சொன்னதை இன்னொருத்தருக்கு என்ன செய்ய முடியாது. இதுதான் சித்தருக்கும் சமய யோகிகளுக்குள்ள வேறுபாடு, புரியுதா? அப்போ போகர் சொன்னதை என்ன செய்யணும்னா போகரை கும்பிடுவதன் மூலம் நமக்கு வரும். போகரை தனித்தனியாக அவன் கும்பிட்டு போகருடைய அருளை வாங்கிக்கிடலாமே தவிர சித்தர்களுடைய நெறியை நாம் என்ன செய்ய முடியாது, எடுத்து பேசவும் முடியாது. அதை வந்து ஒவ்வொரு படிநிலையாக சொல்லி கொடுக்கவும் முடியாது. புரிய, சைவத்தில் வந்து சரியை, கிரியை, யோகம் அப்படி சித்தர் நெறியில் படிமுறையெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு படிமுறை. பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு படிமுறை, எனது புலிப்பாணி சித்தருக்கு ஒரு படிமுறை, போகருக்கு ஒரு படிமுறை, திருமூலருக்கு ஒரு படிமுறை, இதில் நிறையா இருக்குது. இது ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பக்கூடாது, புரியுதா? சமய யோகிகள் வேறு, சித்தர்கள் வேறு, புரியுதா? அந்த மாணிக்க வாசகரே சித்தராக வர்றார். எங்கே? இந்த மதுரையில் வந்து அந்த பொன்னணையாளுங்கிற பெண்ணுக்கு வந்து இரும்பை பொன்னாக்கி கொடுக்கறதுக்கு வர்றார்ல, எந்த ஊரில்? பூவன மதனில் பொலிந்தினி தருளி அப்படின்னு ஏதோ திருவாசகத்தில் வரும். கீர்த்தி திருவகல்ல வரும். இப்படி முழிக்கிறீங்க, ஒரு முக்கியமான திருவாசகத்தில் வருது. சித்தர் கோட்டத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து தங்கத்தில் நாம் வந்து சாமி செஞ்சு கும்பிடணும்னு ஆசை இருக்கும், நடத்தியாச்சு உங்களுக்கு. அப்போ வந்து சித்தராக வருவார் சிவபெருமான். ஆமாம், சிவபெருமான் சித்தராக வருவார். திருப்பூவனம் அதான் பூவன மதனில் பொலிந்திரிதி அருளின்னு சொன்னேன். அப்போது அப்படியானால் நீங்கள் இந்த ரெண்டையும் பிரிச்சுக்கிடுங்க, புரியுதா? இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது சித்தரும் யாரும் ஒன்று நினச்சிட்டு இருப்பீங்க. சமய தவம் செய்பவர்களும் சித்தர்களும் வேறு வேறு. சமய தவம் செய்பவர்களுடைய யோகம் படிப்படியாக கற்பிக்கப்படும். இப்போ நீங்கள் சித்தியாரில் போய் யோகம்னு கேட்டால் என்னன்னு கேட்டால் அங்கே இருக்குது. சித்தியார் 273 யோகம்னா என்னதுன்னு சொல்லுது. ஆனால் போகருடைய அதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சு நீங்களும் ஒரு யோகியாக வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஒரு போகராக என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதான் வித்தியாசம், புரியுதா? அப்போ சமய ஞானிகளுடைய நெறியை கடைப்பிடித்து படிப்படியாக கற்பிக்கலாம், கடைப்பிடிக்கலாம். சித்தர்கள் நெறியை பொறுத்தளவில் அவர்களை வணங்கி அவர்கள் அருளை பெற்று அவங்க நமக்கு என்ன உணர்த்துறாங்களோ அதுதான் யோகம். நீங்கள் வந்து பழனியில் போய் போகர் சந்நிதியில் உட்காந்து கும்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லித்தர்றாரோ அதுதான் யோகம். அதை உங்களுக்கு அங்கே யாராவது உட்காந்து கற்பிக்கிறாங்களா? கற்பிக்க முடியாது. இதுதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் வந்து ஞானசம்பந்தருடைய சமய யாத்திரை அப்படின்னு கேட்டால் நீங்கள் திருவாரூர் போனார், கும்பகோணம் போனார் அப்படி சொல்கிறீங்க. போகர் வந்து பழனியிலேருந்து சைனாவுக்கு போனார், ரூட்டு மேப் எப்படி போடுவீங்க? ஒரு சிம்பிளான கேள்வி கேட்குறேன். ஞானசம்பந்தர் போன ஊருக்கெல்லாம் நம்ம பெரியவங்க பலர் போயிருக்கிறாங்க. இந்த தொண்டர்சீர் பரவாயில்ல 3 போனதாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போகர் கூட போகலாமா, நாளைக்கு போகலாமா எல்லாரும்? ஆ, முதல்ல பழனியிலேருந்து எங்கே கிளம்பிட்டார்? சைனா போன. போ எப்படி போகிறது? ஆ, சைனாவுக்கு எப்படி போனார்? என்ன மார்க்கத்தில்? நம்ம ஆகாய மார்க்கத்தில் போக முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் தான் நான் உங்ககிட்ட 15 பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு 10 எனக்கு அந்த வேதாந்தம் கற்பித்தவங்க இதை வந்து அவங்க இதை வேறுபடுத்தி முதல்ல தொடங்கி விட்டாங்க. அது சம்மந்தமாக நான் நிறைய சிந்திக்கும் போது தான் இந்த கருத்துக்கள்லாம் எனக்கு கிடச்சிது. ஒரு இடத்துல ஒரு சித்தர் மாநாட்டில் நான் சொல்லும்போது அவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. பொள்ளாச்சியில் சித்தர் மாநாடல்ல, சித்தர்கள் சங்கத்தை சேர்ந்தவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு சமய நெறி என்ன செய்யாது, தெரியாது. அதனால் சண்டைக்கு அது நாம் பொறுப்பு கிடையாது, உண்மை தான். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஞானசம்பந்தர் திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போனார், திருவாரூர்லேருந்து ஒரு வேனை பிடிச்சா கும்பகோணம் போயிடலாம். இப்போ நம்ம பழனி மலையிலேருந்து சைனா போகணும் பறந்து, யாரெல்லாம் ரெடி?
எப்படி போகிறது? இப்போ புரிஞ்சிட்டாங்களுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சிட்டா? ஆ, அதனால தான் யாரை எங்கே வச்சார்? சித்தர்களை எங்கே வைத்தார்? பின்னால் வைத்தார். ஏன்னா அந்த மார்க்கம் வந்து ரொம்ப அரிய மார்க்கம், ரொம்ப அரிய மார்க்கம். இப்போ வந்து ஒரு மன்னன் மன்னனாகவே இருந்து சமயம் பண்ணலாம். இந்த மாதவர்கள் இப்போ சுந்தரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகியல்ல இருந்து கொண்டே தான் சமயம் பண்ணார். இது இயற்கையான ஒரு சமய மார்க்கம். சித்தர் மார்க்கம் அப்படி கிடையாது. என்னது அது? ஒரு கடுமையான தவம், கடுமையான நெறிமுறைகள் உடைய நெறி. அதனால தான் திருவாசகத்தில் வந்து பக்தர்கள் தூசி சொல்லீர் அப்படி ஒரு மந்திரம் இருக்குல்ல, ஆ, தொண்டர்கள் தூசி சொல்லீர் பக்தர்கள் சூழப்போகிறீர். யாரை முதல்ல கூப்பிட்டாரு? ரெண்டாவது யாரை கூப்பிட்டாரு? சித்தர்களை எப்போ கூப்பிட்டாரு? சித்தர்கள் கடைக்கூளை செல்வீர். சித்தர்கள்லாம் எங்கே வாங்க? எதுக்காக கடைசியில் வர சொன்னார்? ஆமாம், அதான் தொண்டர்கள் தான் பணி செய்கிறவங்க. சித்தர்களை ஏன் கடைசியில் வர வச்சாங்கன்னா, உரையாசிரியர்கள் சொன்னாங்க இவங்க யாராவது வீக்கான காப்பாற்றுறதுக்கு. அவங்களுக்கு எது அதிகம்? வில் பவர் அதிகம். யாராவது விழுந்தா கூட அவங்கள காப்பாற்றுறதுலாம் யாருக்கு தான் தெரியும்? அதான் சித்தர்கள் கடைசியில் வாங்க. அதே இவர் சித்தர்கள் கடைசியில் போடுறாரு. இது திருவாசகத்தை நீங்கள் இதில் இழைக்கணும். தொண்டர்கள் தூசி செல்லி, தொண்டர்கள் தூசிப்படையாக வாங்க. சித்தர்கள் வேணுங்கிறார் மாணிக்கவாசர். அதுதான் அதில் ஆச்சரியம். சித்தர்கள் வேணுங்கிறார். சித்தர்கள் தேவர். அடுத்த ரெண்டு வரிக்கு பொருள் எழுதிடலாமா? வரி மூணு நாளுக்கு, வரி மூன்று நாளுக்கு பொருள் எழுதுங்க. சித்தர்கள் தேவர்கள் ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்த அயன்மால் ருத்திரன் இவர்களெல்லாம் சிவனை தந்தையாக நினைத்து சிவனிடத்திலே அன்பு காட்டுகிறார்கள். குறிப்புன்னு போடுங்க. குறிப்புன்னு போட்டு ஒரு நாலு சென்டென்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். மன்னர்கள் சிவனை தந்தையாய் நினைத்து அன்பு காட்டுகிறார்கள். அப்படி எல்லாருக்கும் எழுதுங்க பார்க்கலாம். அடுத்து யாருக்கு எழுதணும்? மாதவம் செய்பவர்கள் இறைவனை தந்தையாக நினைத்து அன்பு செய்கிறார்கள். அடுத்து சித்தர்கள் இறைவனை தந்தையாக நினைத்து அன்பு செய்கிறார்கள். ஆமா, அப்படி சொல்லணும். எல்லாருக்கும் பொருத்தணும். செய்கிறார்கள். இதை செய்தவர்கள் எண்ணற்றவர்கள். அவ்வளோதான். இந்த மந்திரத்துக்கு பொருள் இவ்வளோதானுங்க. இதை செய்தவர்கள் எண்ணற்றவர்கள். எண்ணற்றவர்கள். அந்த மந்திரத்துக்கு பொருள் இவ்வளவுதான். இதில் அன்பு, அன்புங்கிறத யோகத்தில் கொண்டு எதற்காக வைத்தார்? சைவ சமயத்தின்படி அன்பு சாதனம்தான். அன்பு ஒரு சாதனம்தான். அன்பு சாதனம். இப்போ நாம் திரும்ப சிவஞான போதப்படி பார்த்தால் அயரா அன்பின் அரண்களை செல்லுமே. அதுக்கு சாதாரணமாக பொருள் சொன்னால் எப்படி சொல்லலாம்? அன்பினால் இறைவன் திருவடிக்கு போகலாம். அன்பினால் இறைவன் திருவடிக்கு போகலாம். அப்போ அன்பு எதா நிற்குது? சாதனமாக தான் நிற்கும். அன்பு சாதனமாக நிற்கும். அதனால தான் அன்பை இங்கே சொன்னார். இன்னொரு பிரமாணம் உங்களுக்கு திருவாசகத்தில் அடிக்கடி சொல்லுவேன். அன்பினில் விளைந்த ஆரம்புதே. அன்பு விளைந்தால் இன்பம் வரும். அன்பு விளைந்தால் இன்பம் வரும். எனவே யோகம் என்பதும் அன்பு என்பதும் அருள்நிலை என்பதும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. யோகம் அருள்நிலை அன்பு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. திருவருட்பயில நமக்கு 80வது மந்திரம் என்ன சொல்லுது? இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம்
அதுக்கு என்ன பொருள்? அன்பு நிலையே அது. அதுக்கு என்ன பொருள்னா, அன்பு வந்தால் இன்பம் வரும். அதான் அந்த மந்திரத்துக்கு பொருள், திருவருட்பயன் 80. எனவே அன்பு சாதனமாக நிற்கிறதுனால இங்கே எதை முதல்ல எதை வச்சிருக்கிறாரு? அன்பை வைத்திருக்கிறார். அன்பை வைத்திருக்கிறார். இறைவனை தந்தைன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அந்த யோகத்தின் பயனை யாரு தான் தரணும்? இறைவன் தான் தரணுங்கிறதுனால தந்தைன்னு சொன்னார்.